வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆட்கொள்ள வேண்டுமாய் உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நமக்குள் வந்திருக்கிறார். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னுள் உயிர் வாழ்கிறார், அவர் இறப்பினும் வாழ்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நம் ஆண்டவரில் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய் ஆவியார் நம்மீது நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மை ஆட்கொண்ட நம் ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோம். அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு பிள்ளைகள் உம்மை விட்டு ஒருபோதும் அழுகி விடாமல் உம்மில் நிலைத்து இருக்கமது வல்லமையின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை தூற்றுகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகின்றோம். நாங்கள் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பலமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே நீர் எங்களை அரவணைத்து தேற்றும். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, மனிதர் தூற்றும் போது என்னில் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னையாட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னையாட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆண்டவரே, நாங்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது நீரே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று முது தூய் ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்து வழிநடத்தி வருகின்றேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆவியாடவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோமோ ஐயா. எங்களை நீர் ஆசீர்வதியும். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி என்னை அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு
உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமையானவரே மாட்சிமையானவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமது தூய ஆவியாரை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியின் வல்லமையினால் உமது அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை உன்னதத்தின் ஆவியானவர் ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நீர் சொன்னீர். தாகமுள்ளவர்களாய் இருப்பவர்களே, என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுபவர்களே, வந்து பருகுங்கள் என்று நீர் சொன்னீர். தூய ஆவியாரையுடைய அன்பு பிள்ளைகள் வாஞ்சியோடு நாங்கள் கேட்கின்றோம். உமது வல்லமையின் ஆவியானவரை எங்களுக்கு நீர் தாரும். விண்ணக தந்தை எவ்வளவு நல்லவர் என்றால் தூய ஆவியாரை அவர் கேட்பவருக்கு நிச்சயமாக கொடுப்பது உறுதி என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே உமது தூய ஆவியாரை நீர் எங்களுக்கு தருவீராக. அவரது வல்லமையாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் எங்களை நிரப்புவீராக. உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் இந்த உலகில் வாழ தேவையானமது வல்லமையின் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆவியானவருடைய கனிகளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீர் எங்களை இந்த உலகில் நட்டு வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்னாலும் உம்மில் இணைந்திருந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் வாழச் செய்தருளும். தூய ஆவியாருடைய வல்லமை உமது திரு அவை முழுவதும் ஆண்டவரே ஆதி திருச்சபையில் இருந்தது போல இன்று அது நிறைவேறட்டும். ஆண்டவரே தூய ஆவியாருடைய வல்லமை திரு அவையின் ஒவ்வொருவரையும் நிரப்பி சாட்சிகளாய் வாழச் செய்தருளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஜபிக்கிறவருடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த ஜபத்தோடு இணைந்து என்னோடு இணைந்து ஜபிக்கிறவருடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் தனித்தனி விதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே தள்ளாத உம்மிடத்தில் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். உமது தூய ஆவியாரை எங்களுக்கு தந்து உம்முடைய வரங்களினால் கனிகளினால் சாட்சிகளாய் விளங்க நீர் செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாய் நாங்கள் உம்மை தேடுவதே எங்கள் முதல் குறிக்கோளாக கொண்டு வாழ நீர் அருள் கூர்ந்தருளும். கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, நோய், எத்தனையோ பிரச்சனைகளில் வாழக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை கண்டு அவருடைய துயரங்களில் இருந்து விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அகில உலக திருச்சபையை, உலகில் வாழுகின்ற எல்லா மக்களையும், உமது பெயரை தாங்கியிருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கொரோனா என்னும் தொற்று நோயிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய், குணப்படுத்தப்பட வேண்டுமாய் தாழ்மையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆயினும் தந்தையே, எங்கள் விருப்பம் அல்ல, உமது விருப்பமே எங்களில் நிறைவேற எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆ